இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ரோமாபுரியார்களின் நிருபம் 12:9 நாம் வாசிக்கின்ற போது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். உலக சிநேகத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அது தோன்றி மறைந்து போகிறதாக நாம் காண முடியும். சிலர் சில காலம் அன்பு கூறுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் அன்பிலே கட்டப்பட்டு ஒருவேளை இடையே பிரிந்து விடுகிற சில நபர்களையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. உங்களுடைய அன்பு எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்மையாய் காணப்படுகிறதோ, அப்படியே நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பாயிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அன்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது ராஜரீக பிரமாணம் என்பதையும் நாம் வாசிக்க முடியும். இன்னும் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவேளை தேவனில் நிலைத்திருக்கிறவன் அன்பில் நிலைத்திருக்கிறான், ஆண்டவரும் அவனுக்குள் நிலைத்திருக்கிறார் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எனவே நான் எப்படி கர்த்தராகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேனோ, அப்படியே காண்கிற எல்லாரிடத்திலும் அன்பாய் இருப்போம், உண்மை உள்ள அன்பாக காணப்படுவோம். எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று நாம் வார்த்தையை வாசிக்கிறோம். நாம் எவ்வாறு அன்பு கூறுகிறோம் என்பதை குறித்து சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன்.